ஹாய், வெல்கம் டு குக் வித் எஸ்ஆர். இன்னைக்கு நான் வந்து கும்பகோணம் கடப்பா செஞ்சு காட்ட போறேங்க. இது கும்பகோணம் தஞ்சாவூர்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸான இது. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இது வந்து பாசி பருப்பை வந்து நல்லா குழைவா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இது அதுக்கப்புறம் வந்து ஒரு உருளைக்கிழங்க உள்ள போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். கட் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கி வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் கருவேப்பிலையே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைக்க தேவையான பொருட்கள் ரெண்டு பச்சை மிளகாய். இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மூணு ஸ்பூன்குள்ளதான் இருக்கும் பருப்பு. அதை எடுத்து ஊற வச்சு அதை அரைச்சி வச்சிருக்கேன். வேக வச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அரைக்க தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூனு பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூனு, ரெண்டு முந்திரி பருப்பு. உங்களுக்கு தேவை ஆப்ஷனல் வேணும்னா முந்திரி பருப்பு வச்சுக்கோங்க, இல்லாட்டி தேங்காய் மட்டும் போதும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன். இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இதை நான் அரைச்சிட்டு வந்து அடுத்தது எப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பட்டை மட்டும் போடுங்க, வேற எதுவுமே வேண்டியது இல்லைங்க. ரெண்டு பட்டை மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையையும் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸிங்க. இந்த இது வந்து டக்குன்னு நினச்ச உடனே செஞ்சிடலாம். நம்ம காலையில் எழுந்திரிச்சு என்ன வைக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து பாசி பருப்பு டக்குன்னு வெந்துடும். வேமா இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. இட்லி, தோசை, சப்பாத்தி, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே இது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பட்டை மட்டும் போட்டுக்கணுங்க. நம்ம அரைக்கிறதுல சோம்பு போட்டிருக்கோம். இதுக்கு வந்து மெயினாக பட்டை சோம்பு மட்டும்தான், நல்லாயிருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் இது வதங்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. அதை உள்ளே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுருணுங்க. நல்லா நைஸாக அரைச்சிருங்க, அது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு போடணுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து சொல்கிறேன், ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், உங்களுக்கு கொதிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை சொல்ல மறந்துட்டேன். லெமன் வந்து ஒரு அரை லெமனை எடுத்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிடணுங்க. இந்த மாதிரி ஒரு அரை லெமனை மட்டும் பிழிஞ்சு விட்டுருங்க. இதில் வந்து தக்காளி பழம் எதுவுமே நம்ம போடுறதில்ல, அதனால இதுதான் கடைசியாக போடுறது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு வந்து அடுத்தது கருவேப்பிலை மல்லியும் கொஞ்சம் மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் கருவேப்பிலை மட்டும் போடுறேன், மல்லி நீங்கள் இருந்ததுன்னா தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சிங்க. கடப்பாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.